வெல்கம் டு பிஏவி ஸ்வீட் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டி ரைஸ் ரெசிபி பண்ண போகிறோங்க. ரொம்பவே சுவையாக இருக்கும். இது என்னென்னா கொய்யா வச்சுட்டு ஒரு வெரைட்டி ரைஸுங்க. நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகலாம், வெளியில் எங்கேயாவது ட்ரிப்புக்கு போனால் எடுத்துகிட்டு போகலாம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு செய்யலாங்க. ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க இப்போ செய்கிற முறை பார்க்கலாம். கொய்யாவை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி வச்சுட்டுருக்கேங்க. இந்த எண்ட்லேயும் அந்த எண்ட்லேயும் ரெண்டும் ரெண்டு சைடும் கட் பண்ணிடலாங்க. இதை எடுத்துடலாம், இதுவும் இதுவும் எடுத்துடலாம். எடுத்துட்டு சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணிக்கணுங்க. ஃபஸ்ட்டு நாலாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிட்டு இந்த விதையெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க, இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துடலாங்க. நீங்கள் கத்தியில் இல்லைன்னா ஸ்பூனில் கூட எடுத்துக்கலாங்க. ஏன்னா இது நமக்கு சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும், அதனால் இதை எடுத்துடலாம். எல்லாத்தையும் நான் இதே மாதிரி எல்லாம் எடுத்துன்னு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இது மாதிரி எல்லா விதையும் எடுத்துட்டாச்சுங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாங்க, சின்ன சின்ன பீஸாக. இல்லை இந்த மாதிரி நம்ம பொரியலுக்கெல்லாம் காய் நறுக்கி போனோங்க, அந்த மாதிரி. ஏன்னா நம்ம இதை வதக்கணும் அடுத்த ப்ராசஸ்ஸு, அதனால் நான் இது எல்லாத்தையும் கட் பண்ணின்னு வந்துடுறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிண்டாச்சுங்க. இது எல்லாத்தையும் ஒரு கப்பில் எடுத்துடலாம். ஒரு கப்பு கொய்யா எடுத்துட்டாச்சுங்க. இப்போ வாங்க அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டாச்சுங்க. பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூனு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. உளுத்தம்பருப்பு போட்டுட்டு வதக்கிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல்லையே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸஸ் போட்டிருப்பாங்க. கொள்ளு சாதம், எள்ளு சாதம் போட்டிருக்கோம், மாங்காய் சாதம் போட்டிருக்கோம். நான் லிங்க்கு தரேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் போய் பாருங்கள். ஈஸிங்க, ரொம்ப கொய்யா இருந்தால் போதும். நம்ம இன்றைக்கி செஞ்சு பார்க்க போகிறது ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரிங்க. இதுலேயே ஒரு அரை டீஸ்பூன் தனியா போட்டுக்கலாங்க. அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். இவ்வளோதும் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் செவந்தா போதுங்க. இப்போ செவந்துடுத்து பாருங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு கிண்ணத்தை எடுத்துடலாங்க. வறுத்த பொருள் எல்லாமே எடுத்துட்டாச்சுங்க. இது இப்படி இருக்கட்டும். இதே பேனில் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துட்டுருக்கேங்க, காரத்துக்கு உடச்சி போட்டுடுறேன். நீங்கள் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் ரெண்டு போட்டு வதக்கிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுட்டுருக்கிற ஒரு கப்பு கொய்யா அதில் போட்டுடலாங்க. ஒரு காய் எடுத்துட்டுருக்கேன் இன்னைக்கு. அதுவும் இதுவும் ரெண்டு சேர்த்து ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலேயே வதக்கணுங்க. ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இது வதங்கினது போதுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புளி போட்டுக்கலாங்க. நாலு பல் பூண்டு போட்டுருக்கேங்க. இவ்வளவு போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது போதுங்க, ஆஃப் பண்ணிடலாம். ஆறினது நம்ம அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். இது ஆறிடுத்துங்க. நம்ம ஒரு ட்ரையாக இருக்கிற மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இதை போட்டுடலாங்க. இது தண்ணி விடாமல் ட்ரையாக பவுடர் பண்ணிட்டு வரணுங்க. ரஃப்பாக பவுடர் பண்ணணும், நைஸாக பண்ணக்கூடாது. ஒன்று ரெண்டாக
பொடிச்சு வந்தா போதும் நான் இப்ப பொடிச்சு வந்துறேன் இந்த மாதிரி ரஃப்பா பவுடர் பண்ணி வரணும்ங்க இதில நம்ம வதக்கி இருக்கிற கொய்யா பச்சை மிளகாய் இந்த புளி மூணத்தையும் பூண்டு எல்லாத்தையும் வதக்கி இருக்கோம்லங்க இது எல்லாத்தையும் இதல போட்டுறலாம் ரூலத்தையும் போட்டு ருசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க அந்த ரைஸுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு இப்போ இதை ஒன்று ரெண்டு அரைச்சின்னு வரணுங்க நான் அரைச்சின்னு வந்துடுறேன் சரிங்க இந்த மாதிரி அரைச்சின்னு வந்தாச்சுங்க இப்போ அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம் வாங்க கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருந்தாச்சுங்க ஏற்கனவே நம்ம வதக்கும் போது இருக்கிற எண்ணெய் கொஞ்சம் இருக்குங்க இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு போட்டுட்டு வதக்கிக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு கொடுங்க எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க இதில் அரை டீஸ்பூன் கடுகு போட்டுடலாங்க இப்போ அது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும்னு தோணிச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுடலாம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் அதில் அரைச்சிருக்கோங்க இதில் ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுடலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயங்க ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஏற்கனவே நம்ம உப்பு அதில் போட்டு அரைச்சாச்சுங்க அதனால இதில் உப்பு போட வேண்டாம் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தாங்க இதை போட்டுடலாம் தண்ணி விடக்கூடாதுங்க இந்த விழுது அப்படியே போட்டுட வேண்டியதுதான் தண்ணி போடாமல் ஒரு நிமிஷம் இதிலே வதக்கிக்கலாம் ஏற்கனவே நம்ம வதக்கியிருக்கோம் மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டதுனால ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இதை வதக்கினது போதுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கப்பு ரைஸுங்க உதுருதுராக வடித்து வச்சுட்டுருக்கேன் ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரிங்க இன்றைக்கி இதை போட்டுட்டு சாதத்தை மிக்ஸ் பண்ணிடலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடலாங்க ஒரு பிடி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான கொய்யா ரைஸுங்க கொய்யாக்காய் ரைஸு வெரைட்டி ரைஸு சூப்பராக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்